ப்ரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினம் நாம் ஒழுக்கத்தை குறித்த ஒரு தியானத்தை மேற்கொண்டோம். இன்றைக்கும் நாம் தேவனிடத்திலே அர்ப்பணிப்போம், ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த கிருபையில் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்துக்கு மகிமை உண்டாக எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய நன்மை எங்களை தொடர, உம்முடைய கிருபை எங்களை மூடிக்கொண்டு உமக்கு சாட்சியாக நிலைநிறுத்தட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, அமேன், அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 12:23 நான் வாசிக்கிறேன். நீதிமானுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினையில் முடியும். நீதிமானுடைய ஆசை நன்மையே. அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு நீதிமான், ஒரு நல்லவன், தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தன்னை எல்லா சூழ்நிலையிலும் யோக்கியமாய் காத்துக்கொள்கிறவன், தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நீதியாய் நடக்கிற நீதிமான், அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை, அவன் எதை ஆசைப்பட்டாலும் அது நன்மையாத்தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நல்லவங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் நல்லாத்தான். நம்முடைய தேசத்தில் நம்முடைய பாரத பிரதமராக அருமையான இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிறதான இந்திரா காந்தி அம்மா இருந்தான். அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நம்முடைய தேசத்தில் நல்ல அருமையான திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தார்கள். சில அக்கிரமக்காரர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு அது பாதகமாக இருந்தாலும் அவருடைய திட்டம் தேசத்திலே வரவேற்பு பெற்று 20 அம்ச திட்டம் என்று நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன். அந்த திட்டத்தின் மூலம்தான் இந்தியாவில் உள்ள சாதாரண பாமரனும், ஒரு விவசாயினுடைய மகன், கூலி வேலை பார்க்குறவன், அல்லது ஒரு குக்கிராமத்தில் வாழ்கிறவன் கூட நல்ல படிப்பை படித்து நல்ல பதவிக்கு போகக்கூடிய ஒரு பெரிய சாக்கியம் கிடைத்தது. நல்லவர்களுக்கு, நீதிமானாக இருக்கிறவர்களுக்கு, சுயநலம் இல்லாதவர்களுக்கு அவர்கள் எதை விரும்புகிறாலும் அது நல்லதாக தான் இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் கூட கணத்துக்குரிய ஸ்தோத்திர பெருந்தலைவர் காமராஜர் என்ற நல்ல ஒரு மனிதன் நம்முடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள். இன்றைக்கும் அவருடைய ஆட்சி முறையை குறித்து உலகமே போற்றுகிறது, உலகமே போற்று அவஸ்து பாருங்க. அப்பளுக்கு இல்லாத ஒரு மனுஷன், அவர் போட்ட திட்டங்கள் எல்லாம், அவர் படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் அவருடைய திட்டங்கள் எல்லாம் எல்லாம் நன்மையாகி முடிந்தது. நாட்டு மக்களுக்கே நன்மையாக முடிந்தது. அவர் தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சராக இருந்தார், ஆனால் இந்தியாவே அவரை ஃபாலோ பண்ணிச்சு. காரணம், அப்படிப்பட்டவருடைய ஆசை, அப்படிப்பட்டவருடைய ஆசை நன்மையாகவே இருக்கும். ஒரு துன்மார்க்கனுடைய ஆசையை பாருங்க, அவன் துன்மார்க்க ஒரு காரியத்தை ஆசைப்பட்டுட்டானாவே அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும்னு அர்த்தம். பைபிளில் ஒரு துன்மார்க்கனை பற்றி எழுதியிருக்கு, அவன் பேரு ஆகாப். அப்படியே அவனுடைய சார20 போய்கிட்டு இருக்கான். அங்க ஒரு அருமையான கீரை தோட்டம், அங்க ஒரு திராட்சை தோட்டம், நல்ல செழிப்பான ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தோட்டக்காரன் அருமையாய் பராமரித்து அதனுடைய மேன்மையை கண்டுபிடிச்சு அந்த வழியில் போகிற இந்த ஆகாப்புக்கு என்னை தோட்டத்தை பார்த்த உடனே ஆசை வந்துட்டு, நல்ல செழிப்பான இடத்துல இருக்குது, நல்ல அருமையான இடத்துல இருக்குது, இதை எப்படியாவது அபகரிக்கணும். அவன்கிட்ட போய் கேட்குறான், இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தந்துரு, அதுக்கு பதிலாக உனக்கு நல்ல இடத்த தரேன். எதுக்கு அப்படின்னா, அதை கீரை தோட்டம் போடுறோம் பாருங்க. திராட்சை எல்லா இடத்துலையுமே வளராது, அதற்கென்று விசேஷித்த இடங்கள் வேணும். கீரை அப்படி கிடையாது, எல்லா நிலத்திலையும் வளரும்,
ஆனால் இவன் கேட்குறான், நான் கீரை கொள்ளையை போடுறதுக்கு திராட்சை தோட்டத்தை தாங்குறான். உடனே அவன் சொல்ல, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் விடாதபடி கர்த்தனை காப்பாறாக என்று நான் சொல்கிறான். அந்த மனுஷன் அப்படி சொன்ன உடனே இவனுக்குமா வேதனை தாங்க முடியல. நல்லா கவனிங்க, ஏன் இவன் ஒரு ராஜா இல்லவா? இவன் நினச்சா எந்த இடத்தையும் கீரை கொள்ளையாக்கலாமே, அடுத்தவன் தோட்டம் தான் வேணுமா? இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக துன்மார்க்கர்கள், பாவிகள், பாதகர்கள் இருக்கிறார். அவர்கள் எதையாவது ஆசைப்பட்டுட்டான்னா அது நிமித்தம் அங்கே துன்பமும் வேதனையும் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை நன்மையானதாகவே இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்றது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ஏன்னா அவனுடைய ஆசை நன்மையானது, நல்ல ஆசையத்தான் அவனுக்கு வர்ற ஆசையே நல்லதாக தான் இருக்கும். அதனால கர்த்தர் சொல்றான், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கொடுக்கிறார். ஆனால் துன்மார்க்கனை குறித்து இங்கே எழுதியிருக்கிறது, துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினை முடியும். இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கனுடைய நம்பிக்கையோ கோபாக்கினையில் முடியும் அப்படின்னா என்னென்னா, துன்மார்க்கன் ஒரு காரியத்தை விரும்புகிறான் என்றால் அதை எப்படியும் தான் பெற்றுக்கொள்வோம் என்று நம்புவான். ஏனென்றால் அவன் அராஜகப்படுத்துகிறதுக்கோ அக்கிரமம் பண்ணுறதுக்கோ அநியாயம் பண்ணுறதுக்கோ பயப்பட மாட்டான். யாரையும் பகைப்பான், அவனுக்கு யாரும் தேவையில்லை. அவன் நினச்சதை சாதிக்கணும். அதற்கு என்ன காரியனாலும் அவன் செய்ய தயாராகிருப்பான். 21 வசனத்தில் எழுதிட்டு பார்த்தீங்களா, துன்மார்க்கன் கையோடு கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான் என்று சொல்லி. ஸோ அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறதுக்கு எந்த துன்மார்க்கனுடைய, எந்த அக்கிரமக்காரனுடைய, எந்த அநியாயக்காரனோடு கூட அவன் அலைன்ஸ் ஆவான், அவன் உடன்படிக்கை செய்து கொள்வான். அதனால அந்த துன்மார்க்கனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுக்கு அநேக அநியாயக்காரர்கள் தயாராக இருக்கிறாங்க. தெய்வ உலகத்தில் பார்க்குறோமே, அவன் உலகாரன் தெரியும், துன்மார்க்கன் தெரியும், பாவின்னு தெரியும், ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டமே இருக்கும். யோசித்து பாருங்க, இங்கே துன்மார்க்கன் அவனுடைய நம்பிக்கை, எனக்கு எல்லாம் சாதிச்சிருவேன், எல்லாத்தையும் நான் சக்சஸ் ஆக்கிடுவேன், நான் நினைச்சதை முடிச்சிருவேன் அப்படின்னு துன்மார்க்கன் நினைக்கிற நம்பிக்கையா இருக்க பாருங்க, அது அவனுக்கு கோபாக்கினை. தேவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறார், நல்லோரையும் தீயோரையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார். அவர் தயாளம் உள்ளவர் தான், ஆனால் அதே சமயத்தில் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது, சீர்தூக்கி பார்க்குறார். அவன் நடையெல்லாம் சீர்தூக்கி பார்க்குறார், நம்ம சிந்தையெல்லாம் சீர்தூக்கி பார்க்குறார், நம்முடைய நினைவுகளெல்லாம் அவருக்கு தெரியும். ஆக துன்மார்க்கனுடைய அந்த எதிர்பார்ப்பு, அந்த துன்மார்க்கனுடைய நம்பிக்கை எப்படி முடிகிற கோபாக்கினையில் முடியுது அப்படின்னா என்ன, அவன் நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கை அவனை தவறு பண்ண தூண்டும், அக்கிரமம் பண்ண வைக்கும், அநியாயம் செய்ய செய்யும். அது நிமித்தம் தேவ கோபத்துக்கு அவன் ஆளாகும். அதனால இன்றைய உலகத்திலே பார்க்கும் பொழுது துன்மார்க்கர்கள் மற்றவர்களை குறித்து கவலையே படுகிறது. எத்தனை பேர் அவன் நிமித்தம் கண்ணீர் வடித்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய எல்லா கிரியைகளுக்கும் தேவ கோபம் அவனுக்கு பதிலாக கிடைக்கும். தேவ கோபாக்கினை அவன் குவித்துக் கொள்வான், அதிலிருந்து தப்பவே முடியாது. மனுஷனுக்கு முன்பாக அவன் எப்படி ஏமாத்தி எத்தி ஏமாத்தி பிழைச்சிட்டு போயிடலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக தப்பவே முடியாது. ஆகையினாலே எப்பொழுதுமே நாம் நீதிமானை போல இருந்து நீதியான காரியங்களை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். ஆண்டவர் சொல், ஆண்டவரை குறித்து சங்கீதக்காரர்கள், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி சங்கீதக்காரன் கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறார். நம்ம நம்முடைய விருப்பம் நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். நீதியுள்ளவர்களாய் நீதிமான்களாய் நம்ம வாழ்ந்தால் நம்முடைய விருப்பமும் நல்லதாகவே இருக்கும். நம்ம விருப்பம் நல்லதாக இருந்தால் நமக்கு கிடைக்கிறது நல்லதாகவே இருக்கும். கண்களை முடிச்சு விப்போமா? நல்ல தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமானை போல நாங்கள் ஜீவிக்கும், நீதிமானை போல நாங்கள் விரும்பும், எங்கள் விருப்பம் நன்மையாகவே முடியவும் கிருபை தாருமப்பா. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டப்பா. துன்மார்க்கனுடைய முடிவு, துன்மார்க்கனுடைய நம்பிக்கை கோபாக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எந்த தீமையும் எங்களை அணுகாதபடி நாங்கள் நீதிமான்களான சந்ததியாக உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதித்தோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.